உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. 11 வகுப்பு வேதியியல் கரிம வேதியியல் கட்டாய வினாக்களில் செப்டம்பர் 2021 பொதுத்தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு வினாவை நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வினாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு எளிய அல்கீன் ஏ ஹெச்பிஆருடன் வினைப்பட்டு சேர்மம் பியை தருகிறது. சேர்மம் பி அமோனியாவுடன் வினைப்பட்டு C2H7N என்ற மூலக்கூறு வாய்ப்பாடுடைய சேர்மம் சியை தருகிறது. சேர்மம் சி கார்பைலமின் சோதனைக்கு உட்படுகிறது. சேர்மம் ஏ பி மற்றும் சியை கண்டறி வினைகளை விளக்குக. ஒரு எளிய அல்கீன் யாரு? நம்ம அல்கீன் இரட்டை பிணைப்புள்ள ஈத்தீன் தான் சேர்மம் ஏ. CH2 இரட்டை பிணைப்பு CH2 சேர்மம் ஏ ஹெச்பிஆருடன் வினைப்பட்டு. இரட்டை பிணைப்பு சேர்மங்கள் பொதுவாக செயற்கை வினைக்கு உட்படும். ஹெச்பிஆரானது அயனியாக்கம் அடைந்து ஹெச் பிளஸையும் பிஆர் மைனஸையும் தருகிறது. பிளஸ் ஆனது ஒரு இரட்டை பிணைப்பு கார்பனுக்கும் மைனஸ் ஆனது அடுத்த இரட்டை பிணைப்பு கார்பனுக்கும் செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய விளைவுகள் CH3 பிணைப்பு CH2Br. சேர்மம் ஏ எளிய அல்கீன் இரட்டை பிணைப்பை பெற்றுள்ள ஈத்தீன். சேர்மம் பி 2 கார்பன் அடிப்படை சொல் ஈத்து. கார்பன் கார்பன் ஒற்றை பிணைப்பு ஏன் ஈத்தேன். புரோமின் இருக்கிறதுனால ஐயுபிஎஸ்சி பெயர் சொல்லும் பொழுது முன்னொட்டாக வரும் புரோமோ ஈத்தேன். சேர்மம் ஏ ஈத்தீன், சேர்மம் பி புரோமோ ஈத்தேன். அடுத்த வினை பார்க்கலாமா? அடுத்த வினை சேர்மம் பி ஆனது அமோனியாவுடன் வினைப்பட்டு C2H7N என்ற மூலக்கு வாய்ப்பாடுடைய சேர்மம் சியை தருகிறது. அவங்க தான் சேர்மம் பி. CH3 பிணைப்பு CH2Br புரோமோ ஈத்தேன் அமோனியாவுடன் NH3 உடன் வினைக்கு உட்படுத்தப்படும் பொழுது அமோனியாவில் உள்ள ஹெச் பிளஸும் பிணைப்பை தொடாமல் வெளியேற்றுங்க. பிஆர் மைனஸு பிணைப்போடு சேர்த்து வெளியேற்றுங்க. ஹெச்பிஆராக வெளியேறும் பொழுது இந்த மைனஸ் ஆனது கார்பன் பிளஸில் சேரும் பொழுது ஓரினைய அமீனை தருகிறது. என்ன மூலக்கூறு வாய்ப்பாடு? CH3 CH2 NH2 பிளஸ் என்ன வெளியேறிவிட்டது? ஹெச்பிஆர் ஆனது வெளியேறிவிட்டது. சேர்மத்துக்கு பெயர் சொல்லுமா? 2 கார்பன் ஈத்து, கார்பன் கார்பன் ஒற்றை பிணைப்பு ஏனு ஈத்தேன். NH2 பெயர் எப்படி முடிய வேண்டும்? ஈத்தேன் அமீன், ஈத்தன் அமீன். இந்த இன்னு ஆ ரெண்டையும் சேர்த்திங்கன்னா ஈத்தன் அமீன். இவங்க புரோமோ ஈத்தேன், சேர்மம் சி ஈத்தன் அமீன். இவங்களை நாம் கார்பைலமின் சோதனைக்கு உட்படுத்தப்படும் பொழுது அதை எழுத வேண்டாம், இருந்தாலும் நாம் அதை எழுதி பார்த்துக்கலாம். கார்பைலமின் சோதனை ஓரினைய அமீனை கண்டறியக்கூடிய சோதனை தான் கார்பைலமின் சோதனை. கார்பைலமின் சோதனை ஓரினை அமீனை குளோரோஃபார்ம் மற்றும் காரத்துடன் வினைப்படுத்தும் பொழுது 3 குளோரின் இருக்கிறதுனால 3 மூலக்கூறு KOH-உடன் வினைப்படுத்தும் பொழுது KCl 3 மூலக்கூறு KCl ஆனது வெளியேறி விடுகிறது. இங்கிருந்து ஒரு ஹெச்சு ஒரு ஓஹெச்சு அடுத்த ஹெச்சு அடுத்த ஓஹெச்சு அடுத்த ஹெச்சு அடுத்த ஓஹெச்சு 3 நீர் மூலக்கூறு வெளியேறும் பொழுது NC தான் மிச்சம் இருக்கும். CH3 CH2 NC எத்தில் ஐசோசயனைடு ப்ளஸ்ஸு 3 மூலக்கூறு KCl ப்ளஸ்ஸு 3 நீர் மூலக்கூறு. இந்த எத்தில் ஐசோசயனைடுக்கு இன்னொரு பெயர் தான், ஐசோசயனைடோட ஐயுபிசி பெயர் தான் கார்பைலமின். ஒரு 60க்கு தக்க மனமுடைய சேர்மம் அந்த மனத்தில் இருந்தால் ஓரினை அமீனானது கண்டறியப்படுகிறது. இப்போ ஆன்சரை டேபிளேட் பண்ணுவோமா? சேர்மம் ஏ என்ன? CH2 இரட்டை பிணைப்பு CH2.
ஈத்தீன் எளிய அல்கீன் ஈத்தீன் சேர்மம் பீங் சீகச்சத்ரீன் சீகச் டூ பியார் ப்ரோமோ ஈத்தீன் ப்ரோமோ ஈத்தீன் சேர்மம் சி என்னன்னு பார்க்க போகிறோம். அவங்க தான் ஈத்தனமின் சீகச்சத்ரீன் சீகச் டூ என்ஹெச் டூ ஈத்தனமீன் ஈத்தனமீன் ஈத்தேன் அமீனத்தான் நம்ம ஈத்தனமீன் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் செப்டம்பர் 2021 பப்ளிக் கொஸ்டினில் கேட்கப்பட்ட ஒரு கரிம வேதியியல் கட்டாய வினாவை பார்த்துருக்கோம். வினா வீடியோனுடைய PDF-ஐ டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ வெரி மச்.